வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விலைகளில் கண்ட காதல் எபிசோட் 61. வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். ஆதிக்கைனிட்ட பார்க்கையை சந்தோஷமாக கொடுக்குறான். ரெண்டு பேர் ஹாப்பியாக வராங்க. ஷாம், டே கீ கொடு, நான் ட்ரை பண்ணுறேன். ஆதி கீ கொடுத்து ஃப்ரண்ட்டில் உட்கார போகிறாரு. வித்யா, மாப்பிள்ளை நீங்கள் பின்னாடி பார்க்குள்ள உட்காருங்க, அதான் நல்லாயிருக்கும். ஆதி சரின் பேக் சீட்டில் உட்காராரு. ஷாம் ட்ரைவ் பண்ண அனு முன்னாடி உட்காடுறான். ஆதி, பாரு, வித்யான்னு பின்னாடி உட்காடுறாங்க. கார் மூவ் ஆகுது. பாரு ஆதி. ஆதி, சொல்லமோ. பாரு, அம்மா எப்படி கூட்டிகிட்டு வந்தேன்? ஆதி, அது நிறையா இருக்குடி, நான் அப்புறமா சொல்கிறேன்டி. பாரு, சரின்னு தோளில் சாஞ்சுக்கிறான். ஆதி உட்காந்து தடவி கொடுத்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஷாம் அனு முன்னாடி இறங்குறாங்க. வித்யா, மாப்பிள்ளை ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் வரேன்னு உள்ள போகிறாங்க. ஆதி பாருக்கு ஒன்றும் புரியல, சரின்னு வெயிட் பண்ணுறாங்க. வித்யா கொஞ்ச நேரத்தில் ஆராத்தி தட்டு வந்து ரெண்டு பேருக்கும் ஆராத்தி எடுக்கிறாங்க. அகிலா எதாச்சியா ரூம் விண்டோக்கிட்ட வர இவங்கள பார்க்குறாங்க. அகிலா ஏதோ கல்யாண ஜொட்டி நினச்சிக்கிட்டு ரெண்டு பேர் நல்லா இருங்கன்னு சொல்கிறாங்க. வித்யா ஆராத்தி எடுத்து பொட்டு வச்சுட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. அவங்களும் உள்ளே போகிறாங்க. கைஸ், அகிலா பார்த்து ஆதி பாரு பேக் சைடு தான். ஸோ ஃபேஸ் தெரியல. அண்ட் ஷாமனும் ஒரு வாழ்கிட்ட நிற்கிறாங்க. ஸோ அவங்களும் தெரியல, வித்யா ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. நோட், வித்யாவை அகிலாவுக்கு தெரியாது, அகிலாவை வித்யாவுக்கும் தெரியாது. ஆதிப்பார் ஹாப்பியாக உள்ளே போகிறாங்க. வித்யா அவங்களுக்கு பால் பழம் கொடுக்குறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஷாம், மச்சான் கால் கட்டு போட்டாச்சு, இனி உனக்கு ஆர்டர் மேலே ஆர்டர் போடுவாளே, நல்லா என்ஜாய் பண்ணு. ஆதி, என் பொண்டாட்டி தானே சொல்கிறான், நான் செய்வேன், உனக்கு என்னடா. அனு, பாரு இப்போ பொண்டாட்டிக்கு சப்போட்டா. ஆதி, ஆமாம் அப்படி தான் வச்சுக்கோங்களே. ஷாம், இப்போ விழுந்துட்டேன் மச்சா, அவகிட்ட இனி உன்னால் எழுந்திருக்கவே முடியாதே. பாரு, போதும் போதும், என் புருஷன் ரொம்ப ஓட்டாதீங்க. அனு, பார்த்தீங்களா, தான் மேரேஜ் ஆகி 1 hour தான் இருக்கும், அதுக்குள்ளே எப்படி பேசுகிறானே. பாரு, ஹலோ, நானாச்சும் தாலி கட்டினதுக்கு அப்புறம். ஆனால் நீ உங்கள் அத்தையை பார்த்ததுமே அவங்களுக்காக பேசுகிற. வித்யா, பொறாமையில் பொங்காதடி, உனக்கு என் மரமூல பேசலைன்னா தூக்கமே வராது போல். பாரு முகத்தை திருப்பிக்கிறான். வித்யா உடனே கோச்சுக்காத, சரி மாப்பிள்ள எப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆதி பாரு தயக்கமாக பார்த்துக்குறாங்க. வித்யா, என்ன எப்படி பார்க்குறீங்க? ஆதி, அது இல்லாத்த, நாங்கள் ஒரு இக்கட்டான நேரத்தில் இந்த கல்யாணம் நடந்துருச்சு, அதான் கொஞ்ச நாள் கழித்து அம்மாட்ட சொல்லலான் இருக்கோம். வித்யா, ஏன் மாப்பிள்ள அப்படி? ஆதி அது வந்து பாரு பார்க்க, பாரு சொல்லுன்னு கண்ணால் சொல்ல. ஷாமனும் அமைதியாக இருக்காங்க. ஆதி, அது வந்து அம்மா, நான் என்னோடய மாமா பொண்ணை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வித்யா ஷம ஷாக்காக இருக்கு. ஆதி கண்டினியூஸ், ஆனால் எனக்காக மாமா பொண்ணு இல்லை, அவள் அம்மாவை ஏமாத்துறா, ஆனால் நான் என்னோடய மாமா பொண்ணு தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். வித்யா ஷாக்கா, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் மாமா பொண்ணா? அப்போ நாங்கள் உங்கள் ரிலேட்டிவா? ஆதி, ஆமாம், நீங்கள் தான் என்னோடய மாமா ஒய்ஃபு, அதாவது சுந்தர மாமாவோட பொண்ணு தான் என்னோடய மனைவி. வித்யா, அவருக்கு தங்கச்சி இருக்கா? ஆதி பாரு ஷாமனு செம ஷாக்கு. ஆதி, என்னத்த சொல்கிறீங்க, மாமாவுக்கு தங்கச்சி இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? வித்யா, தெரியாதுப்பா. ஷாம், எப்படி அப்பாவும் இங்கே உங்கள் அம்மாவும் சொல்லாமல் இருக்காங்க? அவங்களுக்குள்ள அப்படி என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? ஆதி, அது எனக்கு தெரியலடா. வித்யா, அது சிரிமாப்பில் இதுக்கும் நீங்கள் பாரு இங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கும் என்ன இருக்குது? ஆதி, அத்தை ஒரு பொய்யே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, அது வந்து தேவராஜ் பொண்ணு. அவள் எதுக்கு வந்திருக்கா? வித்யா, தேவராஜ் பொண்ணு அவள் கேட்டுக்கிட்டவும் மாப்பிள. ஆதி, ஆமாம், எனக்கு அவனை பற்றி தெரியும், அண்டு அவன் பையனை பற்றியும் தெரியும், ஆனால் கீர்த்தியை பற்றி. கீர்த்தியை பற்றி ஒன்றுமே தெரியாதது, அதான் அவளை பற்றி கண்டுபிடிச்சு அவள் என்ன நோக்கத்தோடு வந்தான்னு தெரிஞ்சு அவளோட உண்மையை வெளியே கொண்டு வர வர நாங்கள் இப்படி இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வித்யா, இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாப்பிள, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கல்யாணம் ஆகி ரெண்டு பேர் தனித்தனியாக இருக்க, நீங்கள் இதை பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல. ஆதி, இல்லாத்த, அம்மா ரொம்ப பிடிவாத பிடிப்பாங்கன்னா சப்போஸ் உடனே மேரேஜ்னு சொல்லிட்டா என்னால் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அத்தை, அதான் மேரேஜ் ஆகியிருந்தால் அதை வச்சு
நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் தே. வித்யா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஆதி, என்னத்த சொல்லுங்கள். வித்யா, எனக்கு நீங்கள் சந்தோஷமாக வரணும், அதுக்காக நான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஓகேன்னு நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஆதி பார் ஷாக்காக பார்க்குறாங்க. அனு ஷாமும் வாயில் கை வச்சு சிரிக்கிறாங்க. வித்யா, என்ன பதிலை காணும்? ஷாம், அதை நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஆதி உடனே ஷாம் காலை மெதிக்கிறாரு. ஷாம் ஷாம் அச்சு அம்மா கால் போச்சுன்னு அழறாரு. வித்யா, என்னடா ஆச்சு? ஷாம் ஆதியை பார்க்குறாரு. ஆதி, சொன்ன ஒன்று குன்றும் பார்த்துக்கோ. ஷாம், ஒன்றும் இல்லை, தெரியாமல் கால் அடிச்சிட்டேன். வித்யா பார்த்துட்டான்னு ஆதி பாரவை பார்த்து சொல்லுங்கள். ஆதி, சரிங்கத்தை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். பார் ஆதியை பார்க்குறான். ஆதியை பார்த்துக்கலான்னு கண்ணால் சொல்கிறாரு. வித்யா சந்தோஷமாக, எனக்கும் ஓகே தான், சரி இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அனு அத்தருங்க நானும் வரேன், ரெண்டு பேர் போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் காஃபியோடு வராங்க. எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு, வித்யா பாரு நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போமா, நம்ம மத்தியானம் சாப்பாடு செய்கிறேன். பாரு ஆதி வா போகலாம். வித்யா, இன்னமும் இப்படி கூப்பிட்ற முன்னும் ஓகே, இப்போ தான் மேரேஜ் ஆகிடுச்சுல, இப்போ மரியாதையாக பேசு. பாரு சரின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். ஆதி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. வித்யானும் சாப்பாடு செய்ய போகிறாங்க. ஷாம் அப்படி சோஃபாவில் படுத்துக்கிறாரு. ஷாம் கால் ஆட்டிட்டு இன்னும் சுகமாக இருக்கு, இப்படி படுத்தா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, ஹாப்பியாக கால் ஆட்டிகிட்டே படுக்கிறாரு. ஏபி ரூம், பாரு உள்ளே போனதும் ஆதி டோரை லாக் பண்ணிட்டு வந்து பாரு பேக்கப் பண்ணிக்கிறாரு. பாரு சிரிச்சிட்டு அவர் கை மேலே கை வச்சுக்கிறா. பாரு இப்போ ஹாப்பியா? ஆதி ரொம்ப ஹாப்பி மைடியர் பொண்டாட்டி. பாரு பாருடா பொண்டாட்டியாமே. ஆதி பின்னலியான்னு அவர் பேக் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாரு டே என்னடா பண்ணுற? ஆதி என் பொண்டாட்டி கிஸ் கொடுத்தேன், பார்த்தா தெரியலையா? பாரு தெரியுதுன்னு திரும்பி ஆதி பார்த்த மாதிரி நிற்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு பாருவை பார்க்குறாரு. பாருப்ப ஆதி கால் மேலே ஏறி நின்று அவர் லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஆதி ஷாக்காக பார்க்குறாரு. அப்புறம் அவளை ஹிப்போட சேர்த்து வச்சு ஹோல்ட் பண்ணி அவரும் ஃபீல் பண்ணி லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆதி அவளை ரிலீஸ் பண்ணி ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஆதி என்னடி அதிசயமாக இருக்கு, நீயே கிஸ் கொடுத்துட்டேன். பாரு இனியெல்லாம் இப்படி தான் இருக்கும், நானே என் புருஷனுக்கும் கொடுக்கணும் இல்லை. ஆதி பாரு சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பாரு அப்போ நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். ஆதி நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டா? பாரு ஒத்த வாங்க விடா நீ. ஆதி ஏ எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, நவ் ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் யூஆர் மை ஒய்ஃப், ஓகே? பாரு ஆஹா கதையெல்லாம் நல்லாயிருக்கு, ஆனாலும் நானே பண்ணிட்டு வரேன். ஆதி தள்ளி விட்டுட்டு விடுறான். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் ஃபேன் ஷர்ட்டை மாற்றுறாரு. பெட்டில் சாஞ்சு உட்காந்து மொபைலை பார்த்துட்ருக்காரு. பாரு வரான். ஆதி பாருவை பார்த்து ஷாக்காக பார்க்குறாரு. அழகாக ஸ்கை ப்ளூவில் வெயிட்லெஸ் சாரி வேர் பண்ணியிருக்கான். ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கா, நியூ தாலிக்கும் அவன் நெத்தி வீட்டில் கும்பம் வச்சுருக்கான். அந்த ஃபேஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆதி அவளை ரசித்து பார்த்துட்ருக்காரு. பாரு பக்கத்தில் வந்து ஆதி பார்த்து ஓயின் கூப்பிட்டா நூறு ரெஸ்பான்ஸ். பாரு மாமான்னு சத்தமாக சொல்கிறான். ஆதி ரியாலிட்டிக்கு வந்து இப்போ என்ன சொன்னேன்? பாரு மாமான்னு சொன்னேன். ஆதி கதை கேட்கும்போது உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது. பாருவை பார்த்துட்டே இருக்காரு. பாரு என்ன மாமா அப்படி பார்க்குறேன்? ஆதி ஒன்றும் இல்லை மாமான்னு சொன்னியா, அதான் உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது. பாரு நெருங்கி போகிறாரு. பாரு கிட்ட வராத மாமான்னு சொல்லிட்டு பெட்டெண்டுக்கு போயிட்டான். பாருவால் அதுக்கு மேலே போக முடியல. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. அவளை ஆதி டைட்டாக பிடிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டே ஏன்டா இப்படி பண்ணுன்னு திட்டிருக்கான். ஆதி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அவன் மடியில் படுத்துக்கிறாரு. பாரு பாருடா எப்படி வலிக்குதுன்னு அவள் லிப்ஸை தைச்சிட்டு ஆதியை முறைக்கிறான். ஆதி கூலாக அவன் மடியில் படுத்துருக்காரு. அதை பார்த்து அவரை அடிச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ண? ஆதி அது லவ் ஓவர் ஃப்ளோ ஆகிதான் இப்படி ஆச்சு. பாரு ஆகுண்டா ஆகும் பாரு என் லிப்ஸ்ன்னு காட்டேன். ஆதி அதை பார்த்து அச்சோ என்னோடய சனத்துக்கு லைட்டாக காயமாயிடுச்சேன்னு மறுபடியும் அவங்க லைட்டாக கிஸ் பண்ணி எடுக்கிறாரு. பாரு டே ஏன்டாமா ஃபஸ்ட் நைட் வெப்பன் சொன்னதுக்கு ஓகே சொன்னேன். ஆதி நான் சும்மா சொல்லடி, நமக்கு இனி உண்மையாகவே ஃபஸ்ட் நைட் தான். பாரு ஷாக்கா ஆதி பார்க்குறான். தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now.
Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.